வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இனிக்கும் இலக்கணம் பகுதி 15 பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொகாநிலை தொடர்கள். லாஸ்ட் வீடியோவில் தொகைநிலை தொடர்கள்னு என்னங்கிறத பார்த்தோம். தொகைநிலை தொடர்கள்னா கார்குழி பாடம் படித்தால், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே உருபோ ஓமுருபு மறைஞ்சு வந்ததுன்னா அது தொகைநிலை தொடர். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொகாநிலை தொடர்களில் சிம்பிளாக என்னது, இது எதுவுமே மறையாது, மறைஞ்சு எதுவுமே வராது. இரண்டு இருக்க முடியாது, சொல்லோ உருபோ மறையாத பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர்கள் எனப்படும். இப்போ பாங்க கிளாஸுக்கு போகலாம். தொகாநிலை தொடர்கள். கந்தன் படிக்கிறான். இத்தொடரில் கந்தன் என்னும் எழுபாயும் படிக்கிறான் என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று பொருளை தருகின்றன. இப்போ கந்தன் படிக்கிறான். இவ்வாறு ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இரண்டிற்கும் இடையோ சொல்லோ இடையில் இரண்டிற்கும் இடையில் சொல்லோ உருபோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர்கள் எனப்படும். இப்போ சிம்பிளாக என்ன, தொகைநிலை தொடர்கள்னால் ஓம் உருபு இதெல்லாம் வந்து மறைஞ்சு வரும், தொகாநிலை தொடர்கள்னால் எதுவுமே வராது. இப்போ இதில் வந்து தொகைநிலை தொடர்கள் 6 வகைன்னு பார்த்தோம். இப்போ இந்த தொகாநிலை தொடர்கள் பார்த்திங்கன்னா 9 வகைப்படும். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, தொகாநிலை தொடர் வகை அப்படின்னு போட்டு. தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சத்தொடர், வினையச்சத்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடை சொற்றொடர், உரி சொற்றொடர் மற்றும் அடுக்குத்தொடர் என 9 வகைப்படும். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். எழுவாய் தொடர். இப்போ கபிலன் வந்தான். இப்போ கபிலன் என்னும் எழுவாயை தொடர்ந்து வந்தான் என்னும் பயனிலை வருகிறது. இப்போ கபிலன்கிறது ஒரு பேர், அவர் தான் எழுவாய், வந்தான் வருது. இது மாதிரி வர்றதுக்கு வந்து எழுவாய் தொடர், எழுவாய் தொடர். அடுத்தது விழித்தொடர். விழித்தொடர்னா கூப்பிட்றது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கதிரவா வா, ஒருத்தரை அழைக்கும் பொருட்டு விழிக்கும் தொடர், நம்ம கூப்பிட்றது. இப்போ கந்தாவா கதிரவாவா இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா விழித்தொடர். வினைமுற்று தொடர். வினை வந்து வினைமுற்று தொடர்னு படிக்கிறப்பே நம்மளுக்கு தெரியும், வினை முற்று பெற்றிருக்குது. கண்டேன் சீதையை, இப்போ இதில் கண்டேங்கிறது வினைமுற்று, அது தொடர்ந்து வர்றது வினைமுற்று தொடர். வினைமுற்று முதலில் வந்து பெயரை தொடர்கிறது. அப்படி வர்றப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து வினைமுற்று தொடர்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர்னா இப்போ பார்த்திங்கன்னா பெயரச்சம், விழுந்த, இதெல்லாம் நம்ம முதல் வீடியோவில் பார்த்துருக்கோம். வேர்ச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல் அப்படிங்கிறது விழுந்த மரம், நம்ம ஆங்கிறது கொண்டு விழுந்த மரம். விழுந்த என்னும் எச்சவினை மரம் என்னும் பெயர்ச்சொலோடு முடிவதனால் இது பெயரச்ச தொடர். இப்போ விழுந்த மரம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விழுந்த, அப்போ ஆ வந்து முடியுது, இது வந்து பெயரச்சம், அதனால் இது வந்து ஒரு பெயரச்ச தொடர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வினையச்ச தொடர். வந்து போனான், நம்ம வினையச்சத்துக்கு என்ன சொன்னோம் பார்த்தோம், ஊ கொண்டு முடியும், வந்து போனான். வந்து என்னும் எச்சவினை போனான் என்னும் வினைமுற்றை கொண்டு முடியுதுனால் இது வந்து எனது வினையச்ச தொடர். இப்போ ஒன்று கொடுக்குறப்பே அது பெயரச்சமா வினையச்சமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்போ இது வேற்றுமை தொகாநிலை தொடர் நம்மளுக்கு ஈஸியாக நாம் வரும், வீட்டை கட்டினான். இதில் ஐ என்னும் ஊமையுறுப்பு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர். வீட்டை கட்டினான், ஐங்கிறது வந்துருச்சு, இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர். இடை சொற்றொடர். இடை சொற்னா இடை சொற்கள், மற்றொன்று, மற்ற கூற்றல், மற்ற ஒன்று, மற்ற என்னும் இடை சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் தொடர்ந்து வந்ததனால் இது இடை சொற்றொடர். இப்போ மற்றொன்று, மற்ற அது மற்ற அன் ஒன்று, அது ரெண்டு மற்றும் ஒன்றும் வந்து தொடர்ந்து வந்ததனால் இது வந்து இடை சொற்றொடர். உரி சொற்றொடர். இருச்சொல்னா இப்போ மா முனிவர், இதில் மா என்பது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல்னு தெரியும், இதனைத் தொடர்ந்து முனிவர் என்னும் சொல் வந்ததுனால் இதில் உரி சொற்றொடர். மா முனிவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல், இது மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா என்னது உரி சொற்றொடர். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுக்குத்தொடர். இது உங்களுக்கே தெரியும், வாழ்க வாழ்க வாழ்க, ஒரு சொல் இங்கு பலமுறை அடிக்க வருவதால் இது அடுக்குத்தொடர் எனப்படும். இப்போ அடுக்குத்தொடர் இரட்டை கிழவிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுக்குத்தொடர்னா என்ன, இப்போ நீங்கள் வாழ்க வாழ்க வாழ்கன்னு 4 தடவை 3 தடவை சொல்லிட்டு போகலாம், ஆனால் இரட்டை கிழவில் என்னது சலசல பல பல கலகலன்னு ரெண்டே முறை அடிக்கதான் வரும். இதை வந்து பிரித்தா பொருள் தரும், அது பெரிய பிரித்தா பொருள் தராது, அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தொகைநிலை தொடர்கள் முதல் வீடியோவில்
ஆறு வகைப்படும். தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும். அந்த தொகாநிலை தொடர்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடை சொற்றொடர், உரி சொற்றொடர், அடுக்கு தொடர். இப்போ இது மாதிரி ஒன்று கொடுத்துட்டாவே அது பெயரச்சமா வினையச்சமா வினைமுற்று தொடரா விழித்தொடரா எழுவாய் தொடரா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு அது ஈஸியாக நம்ம குறிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.